பஞ்சாப் கேட்கவே வேண்டாம் சார். பஞ்சாப் வந்து ஆம் ஆத்மி அண்ட் காங்கிரஸ் தான். அங்கே அங்கே வந்து சிரோமணி அகாலிதள் பாஜகவை பார்த்து குட் பை அடிச்சுட்டு ஐயா நீங்கள் ஒதுங்கி போங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டாங்க. இல்லை, இந்தியா கூட்டணிக்கு இது அட்வான்டேஜ். கெஜ்ரிவால் வந்து உள்ளே இருக்கிறது வந்து அவரை வந்து வேணும்னு உள்ளே போட்டுட்டாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அட்வான்டேஜ். நாங்கள் தான் உண்மையான சிவசேனான்னு உத்தவ் தாக்கரே, நாங்கள் தான் உண்மையான என்சிபி, நான் தான் ஃபவுண்டர். அதுக்கு இவங்க வந்து பிஜேபியோட தூண்டுதல்னால இவங்க ரெண்டு பேரும் தனியாக போய் இப்படி அதிகார வெறியில் இப்படி போய் பண்ணுறாங்கன்னு. நீ வாபஸ் வாங்கலை, உன்னை தூக்கலைன்னா அவ்வளோதான், 25 இடங்களில் நீங்கள் காலி. இந்த 3 ஸ்டேட்டில் 25 இடங்களில் நாங்கள் தான் டிசைனிங் ஃபேக்டர், உங்களை சுத்தமாக காலி பண்ணுவோன்றாங்க. இப்போ அடுத்தது மீரட் ஒரு மகா பஞ்சாயத்து போட போகிறாங்களாம். அது நிச்சயமாக இந்த வாட்டி வந்து இவங்க எடுக்கிற பிரச்சாரத்தில் வந்து மக்கள் நம்ப மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் 80% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். சார், நேற்று கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து முகாந்திரம் இருக்கிறதுங்கிற மாதிரி டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்குது. இது வந்து பிஜேபிக்கு ஒரு ட்ரம்ப் தேடி, இனிமேல் வந்து அவர் குற்றவாளிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்களா? இது எப்படி ஆம் ஆத்மிக்கு பின்னடைவா? இல்லை, அதாவது முகாந்திரம் இருக்கிறதுன்னு வந்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. பட்டு பொதுவாகவே வந்து பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறது, கீழ்கோர்ட்டுகளெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். அதனால் வந்து இவங்க ஸ்ட்ரையல் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டோ நம்ம கை கழுவிட்டு நமக்கு எதுக்கு வம்பு, மேலே உச்சநீதிமன்றம் பார்த்துக்கிட்டோன்னு விட்டாங்க, விடுவாங்க. அது மாதிரி தான் இப்போ சஞ்சய் சிங் கேஸில் அது மாதிரி தான் விட்டாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு பைசா கூட அவர்கிட்ட நீங்கள் பிடுங்கல, எதுக்கில் வச்சுருக்கீங்க அவரன்னு விட்டுட்டோம். கெஜ்ரிவால் விஷயத்துலேயும் அதுதான், மணி ட்ரெயில் வந்து அவங்க கண்டுபிடிக்கல, இவர் என்ன சொத்து வாங்கியிருக்கார் ஏது வாங்கியிருக்கார் ஒன்றுமே தெரியல. சிசோடியா கேஸும் அப்படி தான். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, கட்சிக்காக செலவிச்சிட்டாங்க 45 கோடி கோவாலன்னு அப்படி போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து Section 45 அது பிஎம்எல்ஏ ஆக்டில் சொல்கிறது என்னென்னா, அந்த ஜாமீன் கொடுக்குற ஜட்ஜு வந்து கன்வின்ஸ் ஆகணும் இவர் வந்து தப்பு பண்ணலான்ட்டு. ரெண்டாவது வந்து ப்ராசிக்யூஷன் சொல்கிற விஷயத்தை எடுத்துக்கணும், இவர் வெளில போனால் சாட்சியை கலைச்சிருவார்னு. அந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க எடுத்துருந்தால் Section 45 அவர் வந்து ஒரு ஜட்ஜி வந்து அவர் வந்து குற்றம் பண்ணலன்னு அவரால் சொல்ல முடியாது, விசாரணைக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதனால் ப்ராசிக்யூஷன் சொல்கிற குற்றம் பண்ணியிருப்பாரோன்ற அந்த யூகத்துக்குள்ளே தான் அவங்க போவாங்க ஆக்சுவலாக. அதனால் இது வந்து கெஜ்ரிவாலை வந்து முகாந்திரம் இருக்கிறதேன்னு இவர் ஹைகோர்ட் சொன்னதில் வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை. பலவிதமான என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸில் இப்படி தான் வந்து ட்ரையல் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் போனால் தான், ஏன் நீ இவ்வளோ நாள் இழுத்துன்னு இருக்க, என்ன பணத்தை பிடிச்ச, இந்த பணத்தில் குற்ற செயலை என்ன பண்ணாங்க, ஏன் கைது பண்ணால் காரணத்தை சொல்ல மாட்டேன், நீங்கள் ஏன் ட்ரையல் ஆரம்பிக்காத இழுத்துருக்கீங்கன்னு கேள்வியெல்லாம் உச்சநீதிமன்றம் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து சஞ்சய் சிங் கேஸில் கேட்டாங்க, ஜாமீனில் விட்டாங்க. 6 மாதம் அவர் உள்ளே இருந்தார். அந்த 6 மாதம் அந்த பீரியடை வந்து யார் ரீஎம்பர்ஸ் பண்ணுவோம், யார் வந்து அதை பொட்டன்ஷியலான ஒரு பீரியடை வந்து ஒரு அரசியல்வாதிக்கு நீங்கள் அதை வந்து அவர் உள்ள தள்ளி வச்சிட்டிங்கன்னா அது அவருக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டம் இல்லையா அவருக்கு, பொது வாழ்க்கையில் இருக்கிறவருக்கு அதை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அதே தான் கெஜ்ரிவாலுக்கும் அதே தான். ஸோ எலெக்ஷன் வர சமயத்தில் நீங்கள் வந்து உள்ளே போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு நஷ்டம், அவருக்கு பர்சனலாக அவருக்கு நஷ்டம். அவர் வந்து இந்தியா விட்டு வெளியில் போகிறதில்ல, அவர் இங்கே தான் இருக்க போகிறார். நீங்கள் விசாரணைக்கு கூப்பிட்டிங்கன்னா விசாரணைக்கு வரப்போகிறார். ஆனால் அவரோட அடிப்படை ஜனநாயக உரிமையை நீங்கள் வந்து பறிச்சிருக்கீங்க, பிரச்சாரம் பண்ணுற வாய்ப்பு பறிச்சிருக்கீங்க. உங்கள் விசாரணைக்கு அவர் ஆஜராக 8 நோட்டீஸ் கொடுத்தீங்க அப்படின்றீங்கன்னா, நீங்கள் 8 நோட்டீஸ்லாம் 4 மாதத்துக்குள்ளே தான் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி தான் பேசாமல் இருந்தீங்க, அவர் வெளில தான் இருந்தார். அப்போ அவர் எந்த சாட்சியத்தையும் கலைச்ச மாதிரியான எந்த டாக்குமெண்ட்டும் உங்ககிட்ட கிடையாது. ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது கெஜ்ரிவால் விஷயத்தில் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு பார்வையை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கிற பார்வை தான் சரியான பார்வையாக இருக்க முடியும். அதனால் வந்து இந்த நேற்று கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது கருத்து. உச்சநீதிமன்றம் தான் அந்த விஷயத்தில் இறுதியாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். கெஜ்ரிவாலுக்கு ஒரு அனுதாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறத பார்க்குறோம். உள்ள அவர் சிறையில் இருக்கிறதுனால பிரச்சாரம் பண்ண முடியல, இது இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு தானே? இல்லை, இந்தியா கூட்டணிக்கு இது அட்வான்டேஜ். கெஜ்ரிவால் வந்து உள்ளே இருக்கிறது வந்து அவரை வந்து வேணும்னு உள்ளே போட்டுட்டாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அட்வான்டேஜ். அந்த அனுதாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏஏபிக்கு. வந்து நீங்கள் வந்து ஒத்தரை போட்டால் பரவாயில்ல சார், சிசோடியாவை போட்டிருக்கீங்க, சத்யேந்தர் ஜெயினை போட்டிருக்கீங்க, கெஜ்ரிவாலை போட்டிருக்கீங்க, ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்கேமில் வந்து 4வது தடவையோ 5வது தடவையோ வந்து சாட்சி சொன்ன ஒரு ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அப்ரூவ் ஆகியிருக்காங்க. 4 தடவை சாட்சி சொல்லி 5வது தடவை சாட்சியும் போது தான் கெஜ்ரிவால் பேரையே சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த சரத் ரெட்டி அரவிந்த் பார்மனாக இருந்து அவன் வந்து அவனை கைது பண்ணுறாங்க. அவனை கைது பண்ணி 5வது நாளில் அவன் வந்து 5 கோடி ரூபா எலக்ட்ரல் பாண்டு கொடுக்குறான். ஆக்சுவலாக இப்போ அவன் வந்து அப்ரூவல் ஆகிட்டான், வெளியில் இருக்கான் அந்த சரத் ரெட்டி அரவிந்த் பார்மா. இவன் பார்த்தீங்கன்னா இன்னொருத்த ஆந்திராவில் ஒரு எம்எல்ஏ, அவருடைய பையன், அவன் அப்ரூவல் ஆகியிருக்கான். அதே அவன் அப்ரூவல் ஆகியிருக்கான், அவனும் வந்து கிட்டத்தட்ட பாஜக கூட்டணி தெலுங்கு தேசத்தோடு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் எடுத்த உடனே கெஜ்ரிவால் பேரெல்லாம் சொல்லலை.
நாலாவது தடவை அஞ்சாவது ஆறாவது ஸ்டேட்மெண்ட்டில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் முதலே வந்து அதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து திட்டமிட்டதோ பண்ணியிருக்கிறதா ஆம் ஆத்மியோட ஒரு குற்றச்சாட்டு. ஸோ அடிப்படையான விஷயம் என்னென்னா, ஒரு முதலமைச்சர் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. அவர் வந்து பிரின்சிபலாக நீங்கள் ஒரு எந்த விதமான இலாக்காவும் அவர் கைவசம் இல்லாத இருக்கும்போது அவரை நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அவர் எங்கேயும் வெளியில் போக போகிறதில்ல, முக்கியமான எலெக்ஷன் நடந்துருக்கு, அவர் வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். அவர் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவரை வந்து இந்த சமயத்தில் பிடிச்சி போட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தான் அவர் குற்றம் பண்ணார் நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னால் கூட அவருக்குன்னு ஒரு அனுதாபம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஜெயலலிதா பற்றி ஒரு அனுதாபம் வந்ததா இல்லையா? அதே தான் கிட்டத்தட்ட 2016 அவங்க வின் பண்ணாங்க இல்லையா? 2016 அவங்க வின் பண்ணாங்கல்ல, அந்த அனுதாபம் வந்து அந்த கோர்ட்டு தீர்ப்பு குறுங்கால் தீர்ப்புக்கு பின்னாடி அதெல்லாம் வந்தது இல்லை. குமாரசாமி தீர்ப்பு எல்லாம் அதுக்கப்புறம் தானே வந்தது. ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பெண்ணிக்காக இருக்கும்போது தானே வந்தது சார். அப்புறம் அவங்க இறந்து போன பிறகு தான் தீர்ப்பே வருது 2017 பிப்ரவரியில். ஸோ அந்த எலெக்ஷன் 2016 மேலே வந்து அவங்க வின் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்காக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன தான் ஒரு கட்டமைச்சா கூட இவர் வந்து ஊழல் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் கூட, இந்த நேரம் இருக்குல்ல, இந்த நேரத்தில் நீங்கள் அவர் உள்ளே போடுறீங்க. அவன் தொடர்ந்து எலெக்ஷன்ஸை வின் பண்ணிட்டு வரான் சார். மூணாவது தடவை வின் பண்ணியிருக்கான் சார் டெல்லியை. டெல்லியை உங்களால் பிடிக்க முடியலல்ல? அப்போ டெல்லியை உங்களால் பிடிக்க முடியல, ஒரு மாநகராட்சி எலெக்ஷன்ஸ் நீங்கள் வின் பண்ண முடியலையே, அவன் தானே வின் பண்ணுறான் அவன். அப்போது உங்களுக்கு எப்படியாவது அவனை வந்து நீங்கள் முடக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்கல்ல? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கணும். அப்போ லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் எல்லா குறைச்சலும் கொடுக்குறீங்க, எந்த விதமான அதிகாரத்தையும் பயன்படுத்த விட மாட்டேறீங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியே கூட ஒரு அதிகாரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்வை கூட நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு மதிப்பு கொடுக்காதிருக்கீங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி இன்றைக்கி ரொம்ப ஆகாவோன்னு பேசுகிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்காதிருக்கீங்க. அப்படிலாம் இருக்கும்போது அவரை முடக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது மக்களுக்கு இந்த விஷயம்லாம் வந்து புரியுது. ஆக்சுவலாக எல்லாருக்குமே புரியும். அதனால் வந்து ஒரு அனுதாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உள்ளே கெஜ்ரிவால் இருக்கிறது தான் அந்த அனுதாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அது குஜராத்தில் கூட எதிரொலிக்கும்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி இன் டெல்லி, குஜராத்லேயும் அது எதிரொலிக்கும் என்பது என்னுடைய கருத்து. மகாராஷ்டிரா அரசியலில் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சரத்பவாரும் நீதி கேட்குறாரு. உத்தவுக்கு ஆதரவான ஒரு அனுதாப அலை வீசுதுங்கிறாங்க. மகாராஷ்டிராவில் போன தடவை மாதிரி பிஜேபி என்ன நிலை வரும்? இப்போ மகாராஷ்டிராவில் இந்த வாட்டி 47 இடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், 48 இடங்கள் இந்த வாட்டி வந்து இவங்க வந்து உத்தவ் தாக்கரே 17 இடங்கள்லையும் 21 இடங்கள்லையும் காங்கிரஸ் 17 இடங்கள்லையும் சரத் 10 இடங்கள்லையும் போட்டி போடுறாரு. இந்த வாட்டி வந்து போன வாட்டி மாதிரிலாம் வந்து பாஜகவோ சிவசேனா பாஜக போன வாட்டி ஒன்றா இருந்தாங்க, அதனால் வந்து ஸ்வீப் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. சிவசேனாவே பிரிஞ்சு கிடக்கு. இப்போ ஆக்சுவலாக பிரிஞ்சு கிடக்கிறது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் சரத்பவார் அண்ட் சிவசேனா சரத்பவாரும் பிரிஞ்சிருக்கார். ஒரு கோஷி அங்கே போயிருக்கானால் ஒரிஜினல் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே தான் ஒரிஜினல் சிவசேனா. ஒரிஜினல் என்சிபி யாருன்னு பார்த்தீங்கன்னா சரத்பவார் தான் ஒரிஜினல். அதெல்லாம் டூப்ளிகேட்டு, போலி எல்லாமே, ரெண்டுமே அது ரெண்டுமே போலி. ஷிண்டேலாம் வந்து பக்கா சந்தர்ப்பவாதி, அஜித் பவரும் சந்தர்ப்பவாதி. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மக்கள் நிச்சயமாக மகாராஷ்டிரா மராட்டிய மக்கள் வந்து கொஞ்சம் உணர்வு பூர்வமானவர்கள். இந்த மாதிரி போலிகளை வந்து அவங்க நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி போலித்தனமான ஆட்களை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு சிவசேனா யார், ஃபவுண்டர் யார், ஃபவுண்டரோட பையன் யார் அப்படின்னு பார்த்து அந்த அடிப்படையில் தான் அவங்க ஓட்டே போடுவாங்க ஆக்சுவலாக. அதனால் இந்த வாட்டி வந்து அவங்களுடைய இது வேகாது. நீதி கிடைக்கலன்னா நீதிக்காக வந்து ரெண்டு பேருமே போராடிட்டுருக்காங்க. யார், போத் உத்தவ் தாக்கரே அண்டு சரத்பவார். ஏன்னா கட்சி வந்து சின்னம் இந்த விஷயங்கள்லாம் டெம்பரரியாக அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க சார். ஷிண்டேவும் வாங்கிட்டார், அஜித் பவார் வாங்கிட்டார். அந்த எம்எல்ஏக்கள் அடிப்படையில், நம்பர்ஸ் அடிப்படையில் அவங்க வாங்கிட்டாங்க சார். அதனால் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருது. ஸோ அதனால் நீதிக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ நீதி கேட்டு ஒரு இந்த தேர்தலை வந்து அவங்க வந்து அந்த ரெண்டு பேருமே ஒரு நீதிக்கான ஒரு விஷயமாக தான் பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் தான் உண்மையான சிவசேனான்னு உத்தவ் தாக்கரே, நாங்கள் தான் உண்மையான என்சிபி, நான் தான் ஃபவுண்டர். அதுக்கு இவங்க வந்து பிஜேபியோட தூண்டுதல்னால இவங்க ரெண்டு பேரும் தனியாக போய் இப்படி அதிகார வெறியில் இப்படி போய் பண்ணுறாங்கன்னு பிரச்சாரத்தை அவங்க கையில் எடுப்பாங்க நிச்சயமாக. இப்போ வர செய்திகள்லாம் பார்க்கும்போது நாக்பூரில் நிதிஷ் கட்கரிக்கே பிரச்சனை வருதுன்றாங்க சார். நாக்பூரில் நிதிஷ் கட்கரி இருக்கார்ல, அவரே வந்து வெற்றி பெறத்துக்கு ரொம்ப தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குன்றாங்க. அது இத்தனைக்கும் ஆர்எஸ்எஸோட ஹெட் குவார்டர்ஸ் சார் அது. அங்கே ஒரு எம்எல்ஏ போட்டி போடுறாரு, காங்கிரஸ் எம்எல்ஏ, அவர் எதிர்த்து அங்கே நிதிஷ் கட்கரிக்கே தண்ணி குடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகாராஷ்டிரா இந்த வாட்டி வந்து 48 சீட்டில் பாஜகவுக்கு, அதிகபட்சம் பாஜக கூட்டணிக்கு 15 சீட்டுக்கு மேலே கிடைக்காதுன்றத தெளிவாக அங்கே இருக்கிற வர ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுது. ஸோ மீதி இருக்கிற சீட்லாம் இவங்க தான் அள்ளுவாங்க. ஆக்சுவலாக இந்த கூட்டணி தான் அள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும் வந்து அந்த பாஜகவுடைய 303 ஒரு 120 குறைக்கிறதுல வந்து முக்கிய பங்கு மகாராஷ்டிரா ஆற்றும். அதுக்கடுத்தது பீகார் ஆற்றும். அதுக்கப்புறம் அகிலேஷ் யாதவோட அங்கே உத்தரப்பிரதேஷ் ஆற்றும். அப்புறம் வந்து இங்கே டெல்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா, இந்த மாதிரி விஷயங்கள், கர்நாடகா,
ஸோ இதெல்லாம் வந்து இந்த வாட்டி கை கொடுக்குறது. கர்நாடகாவில் நிலைமை இன்னும் மோசமாக போயிட்டு இருக்கு சார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.